உன் பாட்டிய கஷ்டப்படுத்தி அவங்கள பிடிவாதமா சம்மதிக்க வச்சிருக்க, நான் இது ஏத்துக்க மாட்டேன். நீ ஆசைப்படுற இந்த விஷயம் நடக்கவே நடக்காது மீரா. பரத்வாஜ் குடும்பத்துல இருக்கிற பழைய முறைகளை கொண்டு புதிய முறைகளை கொண்டு வர போறாங்களா? சின்னவங்க இஷ்டப்படிலாம் பெரியவங்க ஆடுறாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேக்கல. அவங்க விருப்பத்துக்கு மாறா யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. இங்க பாரு அனிதா, இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக நான் மீராவுக்கு கொடுத்த வாக்க நீதாமா காப்பாத்தி ஆகணும். நீங்க கொடுத்த வாக்கு காப்பாத்த நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இந்த வெள்ளை புடவை தூக்கி எரிஞ்சிட்டு மறுபடியும் அலங்காரம் பண்ணிக்க சொல்றீங்களா? இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதம் சொல்லியே தீரணும். சந்துரு அனிதா இருவரின் திருமணத்திற்கு பாட்டி சம்மதித்து விட்டாள். ஆனால் அனிதா சம்மதிப்பாளா? தீர்க்க சுமங்கலி இன்று இரவு 7 மணிக்கு